பாலிசிகள் எல்லாமே 31 மார்ச் வரைக்கும் நிச்சயமா போர்ஸ்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த மாசம் எடுக்கிற பாலிசிகள் முதல் போனஸுக்கு தகுதி பெற்று விடும். ஓராண்டு ஆகணுங்கிறது இல்ல, ஒரு பாலிசி எடுத்து ஓராண்டு ஆனா போனஸ் சேர்க்கிறாங்கிறது இல்ல. பாலிசி எடுத்தும் போது 31 மணிக்கு போர்ஸ் இருக்கும் போது அதுல போனஸ் அந்த கணக்குல வெஸ்ட் ஆயிடுது அப்படிங்கறதுனால போனஸ் நாம் பேசணும். அந்த போனஸ் பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னா, அவர் என்ன பிரீமியம் கட்டுறாரு நம்ம என்ன போனஸ் கொடுக்குறோங்கிற சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே லாபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 82,000 பிரீமியம் கட்டுறாரு, 40,000 ரூபாய் போனஸ் வாங்குறாரு. அதாவது 82,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய் போனஸ்னா 48.6% போனஸ் கணக்கில் வந்து விடுகிறது. அது இல்லாம அது 10 லட்ச ரூபாய் பாலிசி, இது இந்த 10 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் அங்க இருக்குது, அதுவும் இருக்கிறது, 40,000 போனஸும் இருக்கிறது. சப்போஸ் 15 வருஷம் பாலிசி போட்டாரு, 52,000 கட்டுறாரு. ஆனா ஒரு 52,000 கட்டின உடனே அவருக்கு ஒரு 44,000 ரூபாய் போனஸ் கணக்குல சேர்ந்துருது. அப்ப 44,000 / 52,000 நீங்க போட்டீங்கன்னா 84% போனஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. 44,000 பிரீமியம் கட்டுறாரு, 16 வருஷம் பாலிசி கட்ட போறாரு, 25 வருஷம் டேர்மு. ஆனா 44,000 கட்டுறாரு, ஆனா போனஸு 47,000. சப்போஸ் இன்னைக்கு பாலிசி போட்டு நாளைக்கு ஒரு கிளைம் வந்ததுன்னா வெறும் 44,000 கட்டியிருப்பாரு, ஆனா அந்த ஃபேமிலிக்கு 10,47,000 ரூபாய் எல்ஐசி கொடுக்கும். சோ 44,000 ரூபாய் கட்டினதை விட போனஸே கூட கிடைக்கும், சம்மஷூடும் கூட கிடைக்கும், ஆக்சிடென்ட்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொரு லாபில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, 25 வருஷம் பாலிசி, 16 வருஷம் பிபிடின்னா 16 வருஷம் தான் பணம் கட்டுறாரு, ஆனா 25 வருடமும் போனஸ் ஆட் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் பணம் கட்டாத ஆண்டுக்கு கூட போனஸ் கணக்கில் சேரும். இதுதான் நம்ம கஷ்டப்பட பேசும்போது சொல்லணும். அதே மாதிரி ஜீவன் ஆனந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான், உதாரணத்துக்கு 20 வருஷம் பாலிசி, 55,000 பணம் கட்டுறாரு, 42,000 ரூபாய் போனஸ் ஆடாது, 75% பிரீமியத்தில் 75%. இந்த டேர்ம் அதிகமாக 25 வருஷம் பாலிசி போடுறீங்க, 42,000 தான் பிரிமியம், ஆனா போனஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 46,000. அப்ப ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசி போட்டவரு ஒரு ஆண்டுல இறந்து போறாரு எதிர்பாராதனாக்கா 12,50,000 ரூபாய் கிடைக்கும் ஆனந்த்ன்றதுனால, அதே நேரத்தில் 46,000 போனஸ் சேர்ந்து கிடைக்கும். இப்ப இது வந்து நீங்க சொல்லணும். சோ இது மாதிரி ஒரு போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த போனஸ் எல்லாத்தையுமே பாலிசி முடியும் போது அவர் கையில கொடுத்துட போறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ இன்சூரன்ஸ் இந்த பாலிசில கண்டினியூ ஆகும். உமங்கு நீங்க பாலிசி பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி 15 வருஷத்துக்கு உமங்கு, 20 வருஷம் உமங்கு, 25 வருஷம் உமங்கு, 30 வருஷம் உமங்கு, ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போனஸ் ரேட்ஸ் இருக்கு. அப்போ கட்டண ப்ரீமியத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா டேர்ம் அதிகமாக அதிகமாகும் போது போனஸும் கூடுதலாக இருக்கும். சாதாரணமா நீங்க பாருங்க 76,000 கட்டுறாருனால அதுக்கு 64,000 போனஸ், இங்க பாருங்க 51,000 கட்டுறாரு அதுக்கு 67,000 போனஸ், இங்க 37,000 கட்டுறாரு 62,000 போனஸ், 166% 25 வருஷம் டேர்ம்ல. இதே 30 வருஷம் டேர்ம்ல பாட்டுங்க 28,000 பிரீமியம் கட்டினார்னா 57,000 போனஸ், 198% பிரீமியத்தை போல 2 மடங்கு தொகை போனஸ் ஆக சேருகிறது. இது நீங்க சொன்னீங்கன்னா எப்படி கஸ்டமர் வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆத்தென்டிகேட்டா நீங்க சொல்லணும். லக்ஷயா பாலிசி எடுத்து பாருங்க, லக்ஷயா பாலிசி என்ன சொல்றோம், இப்ப 20 வருஷம் பாலிசி போட்டீங்கன்னா 17 வருஷம் கட்டினா போதும், 55,000 பிரீமியம் கட்டுறாரு, 42,000 ரூபாய் போனஸ். இதே 25 வருஷம் லக்ஷயா போட்டீங்கன்னா 22 வருஷம் தான் கட்டுவாரு, 41,000 பிரீமியம், 46,000 போனஸ், 110%. இதுல இன்னொரு விசேஷம், 22 வருஷம் மட்டும் போனஸ் வராது, அடுத்த 3 வருடம் 25 வருடமும் வரும். இன்னொரு விசேஷம் இந்த பாலிசியில என்ன, எதிர்பாராத ஒரு அசந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னா அந்த இன்கம் பெனிஃபிட் கொடுக்கறது மட்டும் இல்லாம பணம் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம். பணம் கட்டாத பீரியடுக்கு கூட இதே மாதிரி போனஸ் ஆண்டுதோறும் சேர்ந்து கொண்டே போகும். இது நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஃபைனல் அடிஷன் போனஸ் மிகப்பெரிய மிக மிக முக்கியமான ஒரு டூல். இதெல்லாம் ஏன் இப்ப புதுசாக எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது, ஆனா ஒவ்வொரு முறையும் கஸ்டமரிடம் பேசும்போது இதை நாம் சொல்கிறோமா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசுறோமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். அதுக்குதான் இந்த பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 20 வருஷம் நீங்க பாலிசி போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் பாலிசிக்கு 70,000 எஃப்ஏபி. அதே நீங்க 25 வருஷம் போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு எஃப்ஏபி மட்டும் 5.5 லட்சம், அதாவது 25 வருஷம் போனஸ் வரும், அது இல்லாம ஒரு ஒன் டைம் போனஸாக 4.5 லாக்ஸ் வரும். 30 வருஷம் நீங்க பாலிசி போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் பாலிசிக்கு எஃப்ஏபி மட்டும் 11 லட்சம், அதாவது 30 ஆண்டுகளுக்கான தனித்தனியாக சேர்ந்த ஆனுவல் போனஸ் இல்லாம ஒரு ஒன் டைம் போனஸாக ஃபைனல் போனஸாக 11 லட்சம். இதே 35 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா 23 லட்சம் எஃப்ஏபி மட்டும் வரும். ஸோ இதை நம்ம சொல்லி நீண்ட காலத்திற்கு போட வேண்டும். நீண்ட காலத்துக்கு போடுறதுக்காக இன்னொரு பலன் என்ன, நீண்ட காலத்திற்கு இன்சூரன்ஸ், அப்போ குறைவான பிரீமியத்துல அதிக இன்சூரன்ஸ், அல்லது அதிகமான பிரீமியம் செலுத்தினா மீண்டும் அதிகமான இன்சூரன்ஸ்.
அந்த நீண்ட காலத்திற்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எல்லாவற்றுக்கும் விட